ஒன்னிண்டிய நேயர்களுக்கு வணக்கம். குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே டீம் வின் பண்ணதன் மூலமாக இந்த வருஷம் ஐபிஎல் தொடருக்கு ஃபைனலுக்கு தகுதி பெற்று இருக்கு. இதன் மூலமாக ஐபிஎல் தொடர் வரலாற்றில் 10 தடவை ஃபைனலுக்கு போன ஒரே டீம்ங்கிற சாதனையும் சிஎஸ்கே படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இதுவரைக்கும் சிஎஸ்கே டீம் வின் பண்ணதே இல்லைங்கிற ஒரு மோசமான தோல்விக்கும் நேற்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டே இருக்கு. நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே டீம்ல இருந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தாலுமே கூட அது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கிரெடிட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா தோனி தான். தோனியினுடைய மாஸ்டர் மைண்ட் தான் நேற்று சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு பல இடங்களில் முக்கிய காரணமாக இருந்துச்சு. நேற்று டாஸ்ல தோல்வியை சந்திச்ச சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்துச்சு. அதன்படி சிஎஸ்கேவுக்கு வந்துட்டு ருத்ராஜ் கிக்வாட் நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்தாலும் டெவான் கான்வே ஓரளவுக்கு சமாளிச்சாரு. இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் யாருமே பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனாலுமே கூட சிஎஸ்கே தட்டு தடுமாறி 172 ரன்கள் வரைக்கும் அடிச்சிட்டாங்க. 173ங்கிறது குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் லைனப்க்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியான ஒரு சேசிங் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க டீமில் வந்துட்டு ரஷித் கான் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பேட்டர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் இந்த போட்டியில் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் சிஎஸ்கேவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் இருந்தது. அது என்ன அப்படின்னா, நேற்றைய போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டி நடக்கும்போது எந்த ஒரு டியூ ஃபேக்டரும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக எப்படியாவது ஸ்பின் போலிங்கை வச்சு அதாவது மேஜிக் நிகழ்த்துவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அந்த மேஜிக் தான் நிகழ்த்தியிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். நேற்றைய போட்டியில் ஜடேஜா வந்துட்டு 4 ஓவர்கள் போட்டு 18 ரன்கள் மட்டும்தான் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருந்தார். இதன் மூலமாக ஜடேஜா நேற்றைய போட்டியில் சிஎஸ்கேவுக்கு ஒரு முக்கியமான வேல்யூபிள் பிளேயராக மாறி இருந்தார். ஸோ இப்படி சிஎஸ்கே டீமுடைய ஒவ்வொரு பிளேயரும் தனித்தனியாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட இதில் எந்த இடத்துல தோனிக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழும். அதுதான் சிஎஸ்கே டீமோட ஃபீல்டிங் செட்டப்னு கூட சொல்லலாம். எதனால் அப்படின்னா, ஒவ்வொரு பாலும் கரெக்டாக ஃபீல்டரோட கையில் போய் மாற்றும்படி தான் வந்துட்டு தோனி ஃபீல்டிங் செட்டப் நேற்று பண்ணிட்டு இருந்தான்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பாலுக்கு நடுவுலையும் கூட வந்துட்டு ஃபீல்டிங் செட்டப் அவர் மாற்றிட்டே இருந்தார். அதில் குறிப்பாக யாருக்கு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட் தான். ஹர்திக் பாண்டியா நேற்று களத்துக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணிருந்தாரு. ஆனால் அவருக்கு பால் சரியாக படலை. ஸோ அப்படியான ஒரு சூழலில் தீக்ஷனா பவுலிங் பண்ண வரும்போது ஒரு நார்மல் ஃபீல்டிங் செட்டப் தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு தோனி என்ன பண்ணார் அப்படின்னா, தீக்ஷனாவை பவுலிங் போட்டதுக்கு முன்னால் அவரை ஸ்டாப் பண்ணிட்டு அவருடைய ஃபீல்டிங் செட்டப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணார். அப்போ பேக்வர்ட் பாயிண்டில் வந்துட்டு ஜடேஜாவை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதே போல் ஆஃப் சைட்லேயும் கூட வந்துட்டு ஒரு ஃபீல்டர் பொசிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தோனி வந்து டக்குன்னு ஃபீல்டிங் செட்டப் சேஞ்ச் பண்ண அடுத்த பாலே வந்துட்டு ஹர்திக் பாண்டியா தீக்ஷனாவுடைய பவுலிங்கில் ஜடேஜா கிட்ட அந்த கேட்சாக கொடுத்துருப்பாரு. அந்த சேஞ்ச் வந்துட்டு ஃபீல்டிங் செட்டப் பண்ணலை அப்படின்னா அந்த பால் ஒருவேளை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த செட்டப் மூலமாக வந்துட்டு கரெக்டாக சொல்லி வச்சது போல் தோனி ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு சில விஷயங்கள்லையும் கூட தோனி நேற்று சூப்பராக செயல்பட்டிருந்தாருன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இளம் வீரரான சேனாபதி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாறி இருப்பார். அவர் வந்துட்டு பாலை எடுத்து வீசுறதுக்கு வந்து கொஞ்சம் திணறி வந்து பாலை வீசியிருப்பார். அந்த கட்டத்தில் குஜராத் வின் பண்ணுறதுக்கு கூட சில பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தோனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சேனாபதியை பார்த்து டென்ஷன் ஆகாமனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு செய்ய செய்வார். அதுவும் கூட அந்த சமயத்தில் கொஞ்சம் வைரலாக தொடங்கி இருந்துச்சு. அடுத்த 2 ஓவரில் அதே சேனாபதி தான் வந்துட்டு டைரக்ட் ஹிட் மூலமாக ரன் அவுட் பண்ணியிருப்பார். அதாவது 2 ஓவருக்கு முன்னால் பாலை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் தடுமாறி இருப்பாரோ அதே பிளேயர் வந்துட்டு அடுத்த 2 ஓவரில் வந்து பயங்கரமான ஒரு அக்ரெசிவோட ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸோட டைரக்ட் ஹிட் மூலமாக ரன் அவுட் பண்ணதும் கூட சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பத்திரனாவை பவுலிங் பண்ண உள்ளே வந்தது தான். அதாவது பத்திரனா வந்துட்டு நேற்று ஃபீல்டிங்கில் இருந்து ஒரு 9 நிமிஷம் வெளில போயிருப்பார். ரூல்ஸ் படி 8 நிமிஷம் வந்துட்டு அவங்க வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே அவங்க களத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனால் பத்திரனா 9 நிமிஷம் போனதுனால வந்துட்டு அடுத்த ஒரு சில நிமிஷங்கள் அவரால் பவுலிங் போட முடியாதுனும் அவர் வேணால் ஃபீல்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அம்பையர்கள் ஒரு ரூல்ஸை சொல்லியிருப்பாங்க. ஆனால் தோனி அப்படியான எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் எவ்வளவு நிமிஷம் பத்திரனாவால் பவுலிங் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவ்வளவு நிமிஷம் சும்மா அம்பையர் கூட பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய பிளானுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுல தோனி ரொம்ப கிளியராக நேற்று நடந்து கொண்டார் கூட வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இடம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரஷித் கானுடைய விக்கெட் எடுத்தது தான். ரஷித் கான் வந்துட்டு போன மும்பை போட்டியில் எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்தாரோ அதே போல தான் நேற்றைய போட்டியிலையும் கூட அவர் அச்சுறுத்தல் கொடுக்கறது போல தான் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. நேற்று நடைபெற்ற போட்டியில் ரெண்டு டீம்லையும் சேர்த்து 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிய ஒரே வீரர் வந்துட்டு ரஷித் கான் மட்டும்தான். அந்த அளவுக்கு அதிரடி காட்டினார். ஆனால் அவர் டார்கெட் பண்ண ஒரு பவுலர் யாருன்னா துஷார் தேஷ்பாண்டே தான். இவருடைய பவுலிங்கில் தான் அதிக அளவில் வந்துட்டு ரஷித் கான் வந்து அதிரடி காட்ட தொடங்கிட்டு இருந்தார். இவரும் கூட நேற்றைய போட்டியில் எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்காமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அதிக அளவில் ரன்களையும் விட்டு கொடுத்துட்டு வந்தார். ஸோ ரஷித் கான் வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டேயுடைய பவுலிங்கில் அதிகமாக வந்து ஆஃப் சைடு தான் குறிவச்சு அடிச்சுட்டு இருந்தார். இதனால் தோனி உடனடி என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபீல்டிங் செட்டப்பை சேஞ்ச் பண்ணார். டீப் மிட் விக்கெட் சைடில் தோனி ஒரு பிளேயரை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அடுத்த பாலே சொல்லி வச்சது போல் துஷார் தேஷ்பாண்டேயோட பவுலிங்கில் ரஷித் கான் அடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த டீப் மிட் விக்கெட் சைடில் இருந்த பிளேயர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகியிருப்பார்.
அதே போல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டான விருதிமன் சாஹனுடைய விக்கெட்டும் கூட சரியான இடத்துல பத்திரடாமல் நிறுத்த வச்சு அவர் எந்த பக்கமும் அசையாமல் கரெக்டாக அவர் கைக்கு பால் போகிறது போல தான் ஃபீல்டிங் செட்டப்பும் பண்ணியிருப்பார். நேற்று போட்டி முடிஞ்சதுக்கு பின்னால் பேசின தோனியும் கூட, நான் வந்து ரொம்பவே ஒரு அன்னாயிங் கேப்டனாக தான் நடந்து கொள்வேன், எதனால் அப்படின்னா ஒவ்வொரு பாலுக்கும் என்னை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், ஒவ்வொரு பாலுக்கும் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபீல்டர்களை 2-3 மீட்டர் ஒவ்வொரு பக்கமும் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது வந்து அவங்களுக்கு ஃபீல்டிங்கில் மாறிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அன்னாயிங்காக தான் இருக்கும், என் மேலே கூட அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். ஆனால் இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் போல தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்துட்டு நேற்றைய போட்டியில் தோனியினுடைய வியூகங்கள் மட்டும் அதே போல் அவருடைய பவுலிங் ரொட்டேஷன் தான் பெரிய அளவில் கை கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். நேற்று போட்டி முடிஞ்சதுக்கு பின்னால் பேசின ஹர்திக் பாண்டியாவும் கூட தோனியுடைய பவுலிங் ரொட்டேஷன் வந்து பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது, அதுதான் அவருடைய பியூட்டின்னு கூட பாராட்டி இருப்பார். அந்த அளவுக்கு நேற்று சிஎஸ்கே வின் பண்ணதுக்கு முழு கிரெடிட்ஸும் தோனிக்கு கொடுக்கலாம்.